ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் டெய்லி அஞ்சாயிரரூபா சம்பாதிக்கலாம் அந்த எண்ணத்தோடு போயிங்க இருக்கிற பணத்தை எல்லாம் விட்டுட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி போட்டு போட்டு அந் அந்த மாதிரி தான் அவங்க வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் ஒரு கேம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஐநூறுரூவா பங்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கோங்க அந்த இடத்துல உங்கள் மனசே சொல்லும் இங்கே வாங்கினா மேலே போகும்ட்டுங்க ஆனால் அங்கே வாங்க உங்களை விட மாட்டாங்க இதுதான் ஆப்ரேட்டர்ஸோட பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் என்ன நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டது நடந்தாலும் முதல் பாதிக்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்டு ஐஃபோன் எல்லாமே விரும்புகிறாங்களா இல்லையா அப்போ ஏன் டாட்டா விரும்பக்கூடாது நான் வந்து உங்கள் கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் பணம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கே ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் அடுத்தவர்கிட்ட கொடுத்து தொலைக்கும் போது அது உங்களை மன தான் வந்து உருவாக்கும் இல்லை அது கண்டிப்பாக வராதுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஃப்ராடு அந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட் வராது வணக்கம் நேர்களே நம்மோடு பொருளாதார ஆலோசகர் தினசரி வர்த்தகத்தினுடைய ஆலோசகர் தாமோதரன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சரி இப்போ ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஈக்விட்டி கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மார்க்கெட்னா என்னென்னே தெரியாதவங்க மார்க்கெட்டில் உங்களை போன்றவர்கள் சொல்கிறாங்க மார்க்கெட் ரொம்ப சேஃபு இதில் பாதுகாப்பாக கவனமாக முதலீடு பண்ணோம் அப்படின்னோம்னா ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்பி வர்றேன் அப்படின்னா அவங்க எந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபது ஒரு வருஷமாக இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வேறு எதுவுமே கொடுத்ததில்லை நம்ம இன்னி கோல்டை பற்றி பேசுகிறோம் ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம் எல்லாமே பேசுகிறோம் பட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கூட பேசுகிறவங்க பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பெரிய அளவில் வந்து சார் இது வரைக்கும் சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இத்தனை கோடி சம்பாரிச்சேன்னு வாரன் பப்பட் போன்றவர்களை தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் யாராவது பழகிற சர்க்கிளில் சொன்னாங்களா அப்படின்ற கேள்வி வச்சோம்னா இல்லைன்ற பதில் தான் சார் இல்லை அதை தான் மெயின் என்னன்னா இங்கே முதலீட்டை தாண்டி தினசரி வணிகத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்துங்க என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலையோ வந்துங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சக்கணக்கான அக்கௌண்ட் ஆயிரம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அக்கௌண்ட் தவிர முதலீட்டை தவிர மற்றதெல்லாம் இன்டாடேக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இன்ட்ராடே ரேட்ல என்ன ப்ராப்ளம்னா ஈக்குட்டி என்ன என்னென்னு தெரியாது ஃபியூச்சர் தான் என்னென்னு தெரியாது ஆப்ஷன் தான் என்னென்னு தெரியாது போயிட்டுங்க டெய்லி யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் டெய்லி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணத்தோடு போய்ங்க இருக்கிற பணத்தை எல்லாம் விட்டுட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி போட்டு போட்டு அந்த அந்த மாதிரி தான் அவங்க வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் ஒரு கேம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பெரிய அளவில் லாஸ் ஆகணுன்னே இடத்துல தான் நம்ம தேடணும்னு அங்கேயே சுற்றி சுற்றி வராங்க அதுக்கடி அதுங்க முதலீடுன்றது ஒரு நீண்ட கால அடிப்படையில் இருக்கணுங்க இப்போ நீண்ட கால அடிப்படையன்றது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இருக்கணுங்க அப்பதான் உங்க முதலீடு வந்துங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் பங்கு சந்தையில் அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா இல்லை இருக்கவும் முடியாதுங்க வாய்ப்புகள் என்ன காரணம்னா மனுஷனோட எண்ணங்கள் வந்து அப்படி தான் ஒரு பயத்தை உருவாக்கும் ஒரு ஆசையை உருவாக்கும் இது தாங்க இப்போ நானே ஒரு நூறுரூபாக்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு வச்சிங்க எனக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது போன உடனே எனக்கு அதை விற்கணும்னு தோணும் ஒருவேளை நூற்றி இருபது போன பங்கு நூற்றி இருபது நூற்றி பத்து வந்தால் எனக்கு பயம் வந்து நான் விற்றுருவாங்க அப்போ நான் அங்கே வந்து ஆயிரங்களோ லட்சங்களோ தான் சம்பாரிச்சுருப்பேங்க அப்போ நம்ம கோடிகளில் மாற அந்த நூறுரூபா பங்கு வந்து எனக்கு வந்து வந்து பத்தாயிரம் ஆகணுன்னே தான் நான் விற்பேன்னு சொன்னால் அந்த தைரியம் வந்து இருக்கணுங்க நீங்கள் சாதாரண ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் எம்ஆர்எஃப் வந்து நானூற்றி ரூபாங்க இன்றைக்கி ஒரு லட்சத்து கடந்த இந்திய பங்கு சந்தையில் ஒரு லட்சத்துக்கு கடந்த ஒரு நிறுவனம் சார் ரெண்டாயிரத்தில் இன்ஃபோசிஸ் உடைய ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா இன்றைக்கி மூவாயிரத்தி எழுநூறுபா போயிருக்கு ஆமாங்க இப்போது இன்ஃபோசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வேலை போகுன்னு நமக்கு எப்படி கணிக்க முடியும் இல்லை அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி கணிக்கவே முடியாதுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா விப்ரோவை பற்றி பேசும்போது இன்றைக்கி அந்த விப்ரோ பங்கை வந்துங்க நைன்டீன் எயிட்டியில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கையில் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கோடிங்க ஆனால் நைன்டீன் எயிட்டியில் சாதாரணமாக ஒரு எண்ணெய் நிறுவனமாக தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க அந்த எண்ணெய் நிறுவனம் இவ்வளோ பெருசு நம்பிக்கை கொடுக்க இவ்வளோ பெரிய பணம் கொடுக்கணும் அன்றைக்கி நம்பி அதை அனலைஸ் பண்ணி பணம் போட்டாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த ரிசல்ட் கிடைக்குங்க புரியுது அப்போ அந்த அனலைஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க அப்போ அந்த அனலைஸ் பண்ணுறவங்க யார் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் இன்னும் பத்து வருடங்கள் கழிச்சு இந்த செக்டாரெல்லாம் பெரிய அளவில் பூமில் இருக்கும் இது நமக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்ன்ட்டு அந்த பேஸ் ரேட்டில் வாங்க ஆரம்பிக்கணுங்க பங்கு சந்தையோட நஷ்டம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வாங்குற இடத்துல தான் பிரச்சனை உருவாகுதுங்க வாங்குற இடத்துல தான் இங்கே வந்து பிரச்சனை உருவாகும் அதிக விலையில் அதிக விலையில் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை ஒரு சும்மா டாடா பவர்னு எடுத்துக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருபத்தி ஏழு ரூபாயில் இருந்ததுங்க டுவெண்ட்டி அந்த சமயத்தில் இருபத்தி ஏழு ரூபாயில் இருந்ததுங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் கடந்து போதுங்க இப்போ இருக்கு முப்பத்தி ஏழு ரூபாயில் வாங்கினவரோட ரிஸ்க்கு ரொம்ப கம்மிங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாவில் வாங்கின அது ஐநூறு ஆகுமா ஆகாதுங்க இப்போ அவர் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினா அது இரநூறுக்கு வருவோங்க நூற்றி தொண்ணூறு வரலாம் இரநூறும் வரலாம் இன்னும் கீழவும் வரலாங்க அப்போ வரும்போது இவருக்கு அது நஷ்டம் தான் பயத்தில் இவரே வெளியில் வந்துடுவாருங்க நான் அடிக்கடி சொல்கிறதுங்க பங்கு சந்தையில் நம்ம பணம் போட்டு பண்ணுறோம்னா உங்களோட உபரி பணம் இருக்கணுங்க நல்ல செக்டாரை செலக்ட் பண்ணுங்க நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்க நல்ல ஓனஸை செலக்ட் பண்ணுங்க அது ரொம்ப மெயினுங்க யார் வந்து உங்களுக்கு நிறையா பணம் கொடுப்பாங்க யார் வந்து நம்பிக்கையான நிறுவனம் எப்படி எவ்வளோ நீண்டதாலாக அது செயல்படுதோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது அவங்க வளர வளர உங்களையும் கூட சேர்த்து வளர்த்துக்கிட்டே போயிடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதலீடு பண்ணுவாங்க பண்ணுற இடம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இறங்கினவுடனே பயத்தில் வெளியே வந்துடும் இப்படி லாஸை புக் பண்ணுறதே அவங்க தாங்க வேறு யாருமே கிடையாது சந்தை வந்து லாஸ் கொடுக்கறது இல்லைங்க இவங்க வாங்கின இடம் வாங்குற இடம் தெரியாமல் வாங்கிட்டு கொஞ்சம் இறங்கின உடனே வெளியில் வந்துடுறதுங்க அதுதான் அடிப்படை காரணங்க பங்குச்சந்தை ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டாங்க எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில் இருக்கோங்க ஐநூறுரூவா பங்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்கோங்க அந்த இடத்துல உங்கள் மனசே சொல்லும் இங்கே வாங்கினா மேலே போகும்ட்டுங்க ஆனால் அங்கே வாங்க உங்களை விட மாட்டாங்க இதுதான் ஆப்ரேட்டர்ஸோட ஒர்க் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வெயிட் பண்ணுங்கள் இது ஜீரோ ஆகப்போகுது இன்னும் குறைய போகுது இன்னும் மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணோம் நமக்கே தெரியும் நம்ம உள்மனசே சொல்லிடுற டெக்னிக்கலை எல்லாம் தாண்டி நமக்கே தெரியும் இது மேலே போக முடிங்க ஆனால் நமக்கு முடிவெடுக்கிற தைரியம் இருக்காதுங்க பயம் இருக்கும் வாங்க மாட்டோங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் திரும்பி அதை ஐநூறு அறநூறுவா போகும்போது ஆசை காட்டுவாங்க சீக்கிரம் வாங்கிருங்க நீங்கள் இதை வாங்கலைன்னு சொன்னால் எத்தனையோ கோடிகளை இழக்க போகிறீங்கன்னு வாங்க இந்த இடத்துல தான் சார் சிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேடராக நான் என்ன இன்வெஸ்டராக நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இந்த பங்கு இது குறைஞ்சா எவ்வளவு குறைஞ்சா ஒரு ரூபா வந்தால் கூட இந்த பங்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி கெஸ் பண்ணுறது சார் என்ன மாதிரியான கம்பெனிகளில் தீர்க்கமாக யோசிக்கலாம் இப்போ மிகப்பெரிய வேர்ல்டு அளவில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சு எல்லாமே குறைஞ்சிருச்சு இதெல்லாம் பெரிய ஜாம்பான்னு சொன்ன பங்கு அதர பாதாள வந்துருச்சுன்னா கூட வாங்கலாம் அப்படின்னா என்ன காரணிகள் அதுக்கு இருக்குது அதே இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிங்க உலக அளவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தால் பையருக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இருந்ததுங்க டூவின் டவர் அடித்தோன்னா அதே நானூற்றம்பது ரூபா கிடச்சிதுங்க இன்னைக்கு அந்த ஒரு லட்சம் ரூபா போயிருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கினவருக்கும் அவருக்கு அந்த பத்து வருஷத்தில் டிவிடன் போனஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோம் அது வேறாங்க ஆனால் அதே விலை வந்துங்க இங்கே கிடைச்சிதுங்க அப்போ எம்ஆர்எஃப் நானூற்றி ஐம்பது ரூபா வரும்போது நைன்ட்டியில் நானூற்றி ஐம்பது இன்னைக்கும் நானூற்றி ஐம்பது வரும்போது நம்ம அந்த டூயின் டவரை மறந்துடணும் இங்கே நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா எம்ஆர்எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சிக்கலை மட்டும் உருவாக்கி ஒரு ஜீரோவாக போகிறது கிடையாதுங்க அவர் எவ்வளோ பெரிய நிறுவனம் எவ்வளோ பெரிய தயாரிப்புகள் இருக்குது உலக அளவில் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நிறுவனமாக இருக்குங்க டயர் மேனுஃபேக்சரில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்க அன்னைக்கு வந்துங்க ஒரு டாடா ஒரு பயம் வரும் சார் பத்து வருஷம் முன்னாடி வாங்கின விலை இப்போ வந்துருச்சு ஒருவேளை இது இரநூறு ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருந்து சொல்லி வித்தரக்கூடாது இல்லைங்களா அப்படிதான் விற்கக்கூடாது அதாவது இன்னொன்றுங்க அந்த ட்வின் டவர் இடிக்கும் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டாயிரம் வாங்கி இருந்தாருன்னா அவருக்கு நஷ்டம் ஆமாம் நான் நானூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கியிருந்தா எனக்கு லாபம்ங்க அதுதான் மெயினுங்க வாங்குற இடம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க எந்த ஒரு மோசமான நிகழ்வுகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு எடுத்துக்கணும் முதலீட்டாளர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்க அதுங்க ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நஷ்டம் தாங்க அந்த நஷ்டம் கூட எப்படி இருக்கும் நான் நூறுபால வாங்கிட்டு இரநூறுபா போயிட்டு நூத்தி ஐம்பது வந்தா எனக்கு நஷ்டம் கிடையாதுங்க நான் நூறுபா வாங்கிட்டு அம்பது ரூபா இருந்தா தான் எனக்கு நஷ்டம்ங்க அப்ப இங்க வாங்குற இடம் வந்து ரொம்ப இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எப்பா எங்க ரெண்டாயிரம் நானூற்றம்பது ரூபா வந்துருச்சு இது நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ப கூடாது அந்த இடத்துல இன்னொன்னு அந்த இடத்துல நம்ம கம்பெனிகளோட செயல்பாடுகளை பார்க்கணுங்க ஆமா ஏதோ ஒரு இடத்துல வந்து நடக்க ஒரு வார் வருதுங்க கண்டிப்பா இறங்க பங்கு சந்தையை வரைக்கும் உலக அளவில் என்ன நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டது நடத்தது நடந்தாலும் முதல் பாதிக்க போறது ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட் தான் இதை நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல உலக அளவில் நடக்கிற மார்க்கெட் உலக அளவுலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக் நீங்க வாங்கினாலும் அதுவும் இறங்க தான் செய்யும் ஏற தான் செய்யும் இது அதோட தன்மை ஸ்டாக் மார்க்கெட்டோட தன்மை அப் அண்ட் டவுனுங்க அது இறங்கும் அது எவ்வளோ தூரம்னா இறங்கலாம் எவ்வளோ தூரம்னா ஏறலாம் ஆனால் நீண்ட நாளுக்கு பார்க்கும்போது அது மேல் நோக்கி தான் போகும் ஏன் மேல் நோக்கி தான் போகும்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வர்றப்போது வல்லரசு ஆக இளைஞர்களோட பவர் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தொழிற்சாலைகள் வரப்போகுது வேலை வாய்ப்புகள் கூட போதுங்க எல்லாமே மேலே போகும்போது இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி மேலே போகும் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் மேலே போகும்ங்க அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தனியாக இந்தியா மட்டும் தனியாக வளர முடியாதுங்க இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் மட்டும்தான் இந்தியா வளர முடியுங்க அப்போ இண்டஸ்ட்ரி என்றது இங்கே மெயின் அப்போ இந்தியாவை நோக்கி நிறைய ஃபாரின் நிறுவனங்கள் இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை சாதாரணமாக எடுத்துங்க ஒரு ஐஃபோன் நிறுவனம் இங்கே வந்துருச்சுங்க அதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறது டாட்டான்றாங்க அப்போ டாட்டா ஐஃபோன் எல்லாமே விரும்புகிறாங்களா இல்லையா அப்போ ஏன் டாட்டா விரும்பக்கூடாது நீங்கள் நல்லா டாட்டா வந்து நம்மளாம் பிறகுறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனிங்க இது வரைக்கும் இன்வெஸ்டாருக்கு பெரிய சிக்கல் கொடுக்காத கம்பெனிங்க ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க நம்மளாம் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிற ஒரு கம்பெனி ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்த கம்பெனிகள் தாங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க அப்போது இந்த வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும் அப்போ நிறுவனங்கள் மேலேயும் அந்த நிறுவனத்தை நடத்துறவங்க மேலேயும் அந்த நம்பிக்கை வச்சு ஓகே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி அவங்க முதலீடு முதலீடு பண்ணுறதுன்றது மட்டும்தான் அந்த லோவில் அவங்க தான் அனலைஸ் பண்ணணுங்க அதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அதை ஆராய்ஞ்சி அதுக்கு இன்னைக்கெல்லாம் வந்து கத்துக்கிறது ரொம்ப ஈஸிங்க நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் படித்தவங்க இருக்காங்க ஐடியில் இருக்கிறவங்க இளைஞர்கள்லாம் நிறைய சந்தைக்குள்ள எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு கணக்கான ஃபோன் வந்ததுன்னா அதில் ஆல்மோஸ்ட் இளைஞர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க உட்காந்து பார்த்து படித்து கம்பெனியோட என்ன நடக்குதுன்ற பண்டமெண்ட்லாம் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ் அல்லது ஒரு செக்டாருடைய ஷேர்ஸ் அதில் டாப்பில் இருக்கிற ஷேர்ஸ் அப்படின்றது வாங்காமல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போனால் கொஞ்சம் சேஃப்டின்றதை சொல்கிறாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கூட கம்பேரிங் டு ஷேர் மார்க்கெட்டோட இண்டிவிஜுவல் ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மையாக ரிட்டர்ன்ஸ்லேயும் எந்தளவுக்கு வேறு வேறு அதாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருந்தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாபமோ நஷ்டமோ நம்மளை சார்ந்ததுங்க வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நஷ்டம் வந்தாலும் உங்களை சார்ந்ததுங்க அவ்வளோதாங்க மியூச்சுவல் ஃபண்டை வரைக்கும் என்னன்னாங்க அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க நம்மளோட பணத்தை வாங்கி அவங்க நிர்வகிக்கிறாங்க அப்போது அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஸ்டாக்ல ரெண்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பரவலாக வந்துங்க செக்டார் வைஸாக அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகத்துக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகளை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி என்ன வருதோ அதை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடலாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நல்ல குரோத் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஃபண்டில் வந்து அவங்க வந்து போகும்போது என்ன ஆகுன்னு சொன்னாங்க அந்த ஃபண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்சி அவங்க போய் அணுகி எந்த ஃபண்டு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் என்ற கேட்டு போடும்போது அது வந்து ஒரு வகையில இருக்குங்க இப்போ நான் சொன்னது தாங்க நான் ரிஸ்க் எடுப்பண்ணா அவங்க டைரெக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல போயில்லங்க இல்ல ரெண்டு விஷயம் சொல்றீங்க சார் இப்போ இண்டிவிஜுவல போனோம்னா ரிஸ்க் இருக்கு ரிவார்டும் இருக்குன்னு சொல்றீங்க மியூச்சுவல் ஃபண்டில் சேஃப்டி இருக்குது ஆனால் ரிவார்ட் கொஞ்சம் கம்மியாக வருன்ற மாதிரி சொல்கிறேன் இதில் ரிஸ்க்கும் இருக்குது அதில் ஹண்ட்ரட் ரிஸ்க் வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதில் எனக்கு ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும் எது நிறைய வேணும் அப்படின்னா என்ன பண்ண என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தான் என்ன என்னோட மொத்த ரிசல்ட்டும் அங்கே தான் கிடைக்குதுங்க உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் எக்ஸ்போர்ட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் மார்க்கெட்னா என்னென்ன தெரியாமல் வர்றேன் இப்படி உங்களுக்கு அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டுங்க ஒரு 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 ஃபண்ட் எடுக்கும் போதுங்க அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த பத்து வருஷத்தில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் அதே மாதிரி ஒரு செக்டாரை நான் செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எஸ்ஐபி மூலிமா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்துடுவாங்க அந்த அனலைஸ் தான் அந்த அனலைஸில் தான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசு பையன் அனலைஸ் பண்ணி சிஸ்டம் முன்னாடி உட்காரனா ஆறு மணி நேரம் கூட உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அறுபது வயசில் இருக்கிற போய் சிஸ்டம் முன்னாடி அனலைஸ் பண்ண முடியாது அப்போ அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி தான் இங்கே மெயினுங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் முதல் இப்போ அடிப்படையிலேருந்து சின்ன வயசுலேருந்து வர்றவங்க அனலைஸ் பண்ணி உங்கள் பணத்தை டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிங்க யாரோ சொல்கிறாங்க வர் சொன்னார் நான் வாங்கிட்டேன் இவர் சொன்னு வாங்கிட்டேன்னு நீங்கள் போகாதீங்க யாரும் எந்த துறையிலுமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க எந்த துறையிலுமே யாரும் அறிவாளிகள் கிடையாதுங்க அந்த சமயத்தை யார் திறமையாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ கிடைச்ச வாய்ப்பையும் அந்த நேரத்தையும் யார் சரியாக புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் வேறு யாரும் கிடையாதுங்க இப்போ நான் சொன்னதால பங்குச்சந்தை மேலே போயிடாதுங்க கரெக்டாக இல்லைங்களா நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இது பத்து வருஷத்தில் இப்படி போயிருக்கு இன்னும் பத்து வருஷத்தில் இப்படி போகும் நம்ம செலக்ட் பண்ணுற செக்டர் இதுதான் இன்னும் பத்து வருஷத்தில் பவர் ரொம்ப தேவைப்படும் அப்போ பவர் செக்டருக்கு போகலாம் இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வந்து பூமாயின் இருக்கு இதில் போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது ஆகும்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது பட் தெரிஞ்ச இன்னொருத்தர் என்கிட்ட சொல்கிறார் நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் போடுங்க மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அதாவது பத்தாயிர உங்களுக்கு நான் தரேன் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்த முதலீடையுமே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாரு நிறைய விளம்பரங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் என்னென்னா இபி பாக்ஸில் நிறைய இடங்கள்ல இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வருது எக்ஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு இது எந்த அளவுக்கு பாதுகாப்பான முதலீடு நீங்கள் பணம் கொடுங்க நான் உங்களுக்காக பணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ அரிசி கொண்டு வர நான் வந்து உமி கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிட்லான்ட்டுங்க நல்லா புரிஞ்சுங்க இன்னொன்றுங்க இந்த பணம் கேட்குறவங்க யாருன்னு பார்க்கணும் செபியில் பிஎம்எஸ்ன்னு அந்த அதாவது ஃபோர்த் போலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இருக்கணும் அவங்க மட்டும் தான் ஃபோர்த் போலியோ மெயின்டைன் பண்ண முடியும் உங்கள் பணத்தை நான் ஹேண்டில் பண்ணுறோம்னா எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கணுங்க நான் வந்து அதுக்கு அவங்க லைசன்ஸு கண்டிப்பாக இருக்கணும் ரெஜிஸ்டர் இருக்கணுங்க உங்களோட பணத்தை நான் கையாளுறேன்னா அதுக்கு என்ன பதில் நான் சொல்லி ஆகணும் இல்லையா அது வந்துங்க இன்னொன்றுங்க எங்கிட்ட ஒருத்தர் நான் வந்துங்க உங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கே வைப்போ வாய்மொழியாவோ எனக்கு நீங்கள் தெரியும்னு யாரும் கேட்கறது ஓ ஓப்பனாக விளம்பரங்களில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் ஓட்டுறாங்க ட்ரெயினில் எல்லாம் ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டுறாங்க பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்தளவு கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் செபியோட கவனத்துக்கு போயிருக்காதுங்க போகும்போது அவங்களுக்கு சிக்கல் வருங்க கண்டிப்பாக போகும்போது கண்டிப்பாக வந்து சிக்கல் வருங்க இன்னொன்றுங்க நான் வந்து உங்கள் கிட்டே வந்து ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் பணம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கே இல்லைன்னு அர்த்தங்க முதலுங்க எனக்கு பணம் பண்ணிக்க தெரியும் பண்ணும்போது நான் ஏன் உங்கள் கிட்டே வந்து பணம் கேட்கணும் அது ஒன்றுங்க அதுக்கு அடுத்ததுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி இன்ட்ரா ட்ரேட் பண்ணி பணம் கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி பணம் கொடுக்காதுங்க ஏன்னா உங்கள் பணத்தை தொலைக்கணும்னா நீங்களே கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தப்பு தப்பாக போட்டு தொலைச்சிடுங்க பரவாயில்ல ஏன்னா உங்கள் பணத்தை நீங்களே தொலைச்சிட்டா ஒரு அது இருக்கோங்க ஒரு அனுபவமாக அனுபவமாக கிடைக்குங்க நீங்கள் அடுத்தவர்கிட்ட கொடுத்து தொலைக்கும் போது அது உங்களுக்கு மன உளைச்சலை தான் வந்து உருவாக்குங்க கண்டிப்பாக வராதுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஃப்ராடு அந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் வராதுங்க ஏன்னா எங் எங்களோட பயணம்லாம் ரொம்ப பெருசுங்க எயிட்டி நைன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சிங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் நிறையா வந்துருச்சுங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்களே வழியே நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏன்னா பங்குச்சந்தைன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக பணம் கொடுக்குற இடம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க முதலீடுன்றது கூட உடனே பணம் கொடுத்துட்றாங்க நீங்கள் எவ்வளோ கால அடிப்படையில் இருக்கிறீங்க எந்த செக்டாரை செலக்ட் பண்ண போகிறீங்க என்ன நிறுவனத்தை என்ன ஓனர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் பெரிய பணம் கொடுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஒரு ரூபா ஸ்டாக் ரெண்டாயிரம் ரூபா போயிடுச்சுன்னா அவங்களே கூட மேனப்பிளேட் பண்ணியிருக்காங்க நிறையா நட அந்த மாதிரி பங்கு சந்தையில் பங்கு சந்தையில் எல்லா விதமான விஷயங்களும் நடக்க தான் செய்யுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயில் நீங்கள் வாங்காமல் ரெண்டாயிரரூபா போகும்போது வாங்கியிருப்பீங்க அவங்களே ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டு வெளியே போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால தான் சொல்கிறது செக்டாரை செலக்ட் பண்ணுங்க அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணுங்கள் ஓனர்ஸை பேஸ் பண்ணுங்கள் அவங்க நிர்வாகம் எந்த அளவுக்கு நடந்துருக்கு எத்தனை வருஷமாக அவங்க நம்பிக்கையாக நடந்துகிட்டு இருக்காங்க அந்த அவங்க உபயோ அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படுது இப்போ ஒரு இந்துஸ்தான்லேயே வரும் ஐடிசியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்று இதில் இருக்கணும் பாதி பொருள் அவங்களுக்கு தான் கரெக்டாக இல்லைங்க அந்த மாதிரி நிறுவனங்களை செலக்ட் பண்ணணுங்க அப்போ அதிலெல்லாம் நம்ம முதலீடு போகும்போது ஏற்ற இறக்கங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணால் கூட லாங் டைமில் நமக்கு வந்து அது ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும் எந்த நிறுவனம்னே தெரியாமல் நம்ம போய் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லாம் வரதான் செய்யுங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நம்ம வந்து போகக்கூடாதுன்றாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனை என்னங்க நிறைய பேர் வந்துங்க இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுங்க நான் ட்ரேட் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே தான் கொண்டு வந்து போடுவாங்க பங்குச்சந்தைன்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து பணம் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க அதுவும் இன்ட்ராடே ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா அது பணமே கொடுக்காதுங்க உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக பணமே கொடுக்காதுங்க புரிதல்ன்றது என்னென்னா நீங்கள் வந்துங்க மார்க்கெட்டு ட்ரெண்டை முதல் கண்டுபிடிக்கணுங்க அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கணுன்னா நிறைய நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கணுங்க அந்த பயிற்சி உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும்னா இங்கேயும் ஏஜ் தாங்க ஒரு இருபது வயசு பையனுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் ஒரு அறுபது வயசில் இருக்கிறவருக்கு புரிதல் வந்து அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினசரி வணிகத்தோட பயிற்சியாளருங்க நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இதே வேலையை தான் பண்ணுறேன் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு வந்து நான் பயிற்சி கொடுத்துருக்கேங்க எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா முடியாதுங்க ஏன்னா நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அந்த ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு ஆர்டிஓ முன்னாடி எப்படி கார் ஓட்டணும் லைசன்ஸ் எப்படி எடுத்து கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லி தருவேங்க அதுக்கப்புறம் அவங்க ஐவீஎஸ்ல போய் கார் ஓட்டணும்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணுங்க ஆனால் இங்கே யாரும் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை ஒரு கிளாஸோ எதுவோ யாருக்கிட்ட போய் அட்டன் பண்ணாலும் அவரோட பத்து வருஷம் பிரச்சனையும் அந்த கிளாஸ் முடிச்சு கொடுத்தோன்னு நினைக்கிறாருங்க எப்படி முடியும் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்காதுங்க அப்போ அந்த பயிற்சி எடுக்கிறவங்க அதை வந்து சரியாக பயன்படுத்தணுங்க இன்ட்ராய்டுன்றது அப்படி உடனே பணம் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வருதுங்க இப்போல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவோ இல்லை யூடியூப்லேயே பார்த்தா நிறையா ஸ்க்ரீன்ஷாட் வருதுங்க இதெல்லாம் நம்பாதிங்க ஏன்னாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்றது அவர் ஒரு நாள் போடுறாருங்க அதுக்கு முன்னாடி அவர் இழந்திருக்காரு எவ்வளோன்னு தெரியுமா நமக்கு தெரியாதுங்க அவர் யாருன்னே நமக்கு தெரியாதுங்க அவர் என்னென்னா சம்பாரிச்சுக்கிட்டு போட்டங்க அது அவர் பிரச்சனைங்க நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐம்பதாயிரம் நான் இன்டர்நெட்டில் போட்டேன்னா டெய்லி எனக்கு ஆயரருபா போதும்னா ஓகே ரூபா லாபம் வந்ததா ஆயரருபா நஷ்டம் வந்ததா வெளியில் வாங்க இந்த இருபது இருபத்திரெண்டு நாள் ட்ரேடில் வந்து பதினஞ்சு நாள் லாபமாக இருக்கிறது எப்படி என்ற முறையை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட் ஆயிரங்களே லட்சங்களாக மாற்றுங்க லட்சங்களை கோடிகளை மாற்றுங்க எடுத்த உடனே ஆயிரங்களை கோடிகளை மாற்றணும்னா உங்களை எல்லா பிரச்சனையும் நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னா பங்கு சந்தை இருக்கு அது அதோட ரூட்டில் போயின்னு இருக்குங்க அதை தாங்குற சக்தியும் அதை புரிஞ்சுக்கிற சக்தியும் இருந்தால் மட்டும்தான் இந்த சந்தைக்குள்ளேயே நீங்கள் வந்து வர முடியுங்க இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு பொதுவான கேள்வி சார் இப்போ என்னன்னா உங்களுக்கு காயப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா இந்த மாதிரி என்ன டிப்ஸ் கொடுக்குறவங்க உங்களை நல்ல ட்ரேடராக மாத்திரன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்கனால முடியும் இல்லை அப்போ அவங்களே சம்பாதிக்கலாம்ல அவங்க இவங்களுக்கு என்னை வந்து நல்ல ட்ரேடராக மாற்றி என்ன இன்வெஸ்ட் பண்ண சொல்லி என்ன பண்ண சொல்லணுன்றது என்னதே இதிலேயே ஏதோ போயிருக்கேன்ற மாதிரியான ஒரு பொதுவான கேள்வி வைக்கப்படுது நிச்சயமாக நிச்சயமாக வைப்பாங்க அதாவது வந்து இன்றைக்கி டிப்ஸ் சர்வீஸ் கூட பார்த்திங்கன்னா செபியோட ரூல் படி வந்து யார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் டிப்ஸே கொடுக்க முடியும் இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் டீச்சிங்ன்றது வந்து அப்படி கிடையாதுங்க அந்த டீச்சிங்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ நான் நைன்ட்டி ஃபோர் என்எஸ்சி என்றைக்கு வந்ததோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இன்ட்ராடேன்னு இன்னைக்கு வந்ததோ அண்ணிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேங்க இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் தவறுகள் பண்ணேன் ஆரம்பத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணி எனக்குன்னு சில ஃபார்முலாக்களை உருவாக்கி அதை காப்பிரைட் வாங்கி இன்றைக்கி வந்து நானே லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை ஏன் சொல்லி கொடுக்குறோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய இந்த ரிட்டைர்ட் பீப்புள்ஸ் இந்த விஆர்எஸ் பீப்புள்ஸ் எல்லாம் டூ தௌசண்ட் ஃபோரில் நிறைய லாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது அந்த லாஸ் பண்ணும்போது ஓகே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண ஆரம்பித்து தான் இன்றைக்கி லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அது க்ராஸ் பண்ணி போயிருக்கேங்க இப்போது இதில் என்னென்னா இந்த பிஸ்னஸில் வந்து எந்த விதமான போட்டியும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டுங்க இப்போது வேறு ஒரு பிஸ்னஸை நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தா காம்படீட்டராக மாறுவேங்க இந்த பிஸ்னஸில் நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் அதை வாங்குறாருனா அவர் எனக்கு சப்போர்ட்டாக தான் மாறுறாருங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு எதுவும் அதில் நஷ்டம் கிடையாதுங்க இல்லைங்களா அப்போது இந்த என்னோட அனுபவத்தை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கமெண்ட்லேயே கூட வரும்ங்க நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி க்ளாஸ் வந்தேன் இவர் என்ன பெருசாக பண்ணிட்டார் அப்படியெல்லாம் எனக்கு நிறையா கூட வரும்ங்க நான் என்ன சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளாஸ் வரும்போது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவதுங்க ஒரு ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேரும் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐம்பது பேரும் டாக்டர் ஆக முடியாது புரிதல் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இலக்கை வந்து போனவங்க நான் சொல்கிற பொறுத்தவங்க எல்லாருமே கிளாஸ் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி டிப்ஸ் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி நான் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறது இல்லைங்க டிப்ஸ் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி பரவல அவங்களோட பிரச்சனை என்ன இருக்குன்னா இப்போ வாங்கியிருக்கிற நான் நிஃப்டியில் என்னோட மொத்த பிரச்சனையும் தீர்ந்துணும் இந்தாலும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம்னு சொல்கிறார் இவர்கிட்ட போனால் என்னோட இருபத்தஞ்சு வருஷம் இருக்குறதுக்கு என்ன வழி சொல்லிவிடுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறேன் எனக்கு அடுத்த பேட்ச் கிளாஸஸ் போயினே இருக்கும் நீ தான் உன்னை டியூன் பண்ணிக்கணும் சந்தேகங்கள் தான் சொல்லித்தர முடியுமே வழியே அதை தாண்டி வந்து ஒரே நாள் புரிதலே இல்லாமல் அவங்க பண்ணால் எல்லோரும் நஷ்டம் பணம் தான் செய்வாங்க அதில் புரிஞ்சு பண்ணுறவங்க இன்னைக்கு லாபத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்தாலும் ஓகேங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக போயின்னு இருக்கின்ற அளவுக்கு திருப்தி அந்த திருப்தி மட்டும் தான் லாஸ் பண்ணாமையாவது இருப்பாங்க சேஃபாக இருப்பாங்க அதுதாங்க என்னோட கா என்னோட கான்செப்ட் என்னென்னா என்னோட கிளான்ஸ் கான்செப்டே என்னென்னா லாபம்ன்றது அப்புறங்க நஷ்டத்தை எப்படி முதல் குறைக்கிறது மெயினுங்க கம்மியான நஷ்டம் இருக்கணும் அதிகமான ப்ராஃபிட் இருக்கணும் அதுக்கு உண்டான வழியை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டே விஷயம் தான் நான் பண்ணுறதுங்க ஒன்று மார்க்கெட்டில் சரியாக வியாபாரம் பண்ணு இல்லை பண்ணாத மிக்க நன்றி சார் நன்றி